ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். சாதிதான் இந்த சமூகம் என்றால் வீசும் காற்றில் விஷம் பரவட்டும் அப்படின்னு சொன்னார் கவிஞர் பழனி பாரதி. தீண்டாமை ஒரு பாவச்செயல், தீண்டாமை ஒரு பெரும் குற்றம் அப்படின்னு எல்லாம் நம்ம பாடப்புத்தகத்தில் படிச்சுட்டு வந்தோம். ஆனால் இன்னைக்கு வந்து சாதிய தீண்டாமை புறையோடிய ஒரு சமூகத்தில் இந்த 21ஆம் நூற்றாண்டில் கூட நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்றது தான் வெட்கி தலைகுனிய வேண்டிய ஒரு விஷயம். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே ஒரு கிராமத்தில் வந்து ஊராட்சி மன்ற தலைவரை சவக்குழி தோண்ட வைத்த அவலம் நடந்திருக்கிறது. இந்த சம்பவம் வந்து அவர் ஒரு சாதிய தீண்டாமை பாகுபாடு காரணம் காட்டி அந்த சம்பவத்தை அரங்கேற்றியிருக்கிறார்கள் அந்த ஊராட்சி மன்ற துணைத் தலைவரும் வார்டு உறுப்பினர்கள் சிலரும். இது எங்கு நடந்தது என்று இப்பொழுது தெரிந்து கொள்வோம். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் பகுதியில் வந்து கிட்டத்தட்ட 44 ஊராட்சிகள் இருக்கு. இதுல அரியாக்குஞ்சூர், சின்ன கல்தாம்பாடி இந்த ஊராட்சிக்கு உட்பட்ட தலைவர் தான் முருகேசன். சமீபத்தில் நடந்து முடிந்த ஊரக உள்ளாட்சி கிராமப்புற உள்ளாட்சி தேர்தலில் வந்து இவர் வந்து இருளர் சமூகத்தை சார்ந்தவர். அதாவது அந்த பகுதியில் அந்த அரியாக்குஞ்சூர் சின்னகல்தம்பாடி பகுதியில் வந்து அதிகப்படியான ஆதி திராவிடர் மக்கள், ஒரு சில ஒரு 20 வீடுகள் உள்ள இருளர் இன மக்கள் வாழக்கூடிய மக்கள். அந்த பகுதியை வந்து ரிசர்வ் பகுதியாக மாற்றப்பட்டு ரிசர்வ் பகுதி குறிப்பிட்ட சில சமூகத்தை சார்ந்தவர்கள் மட்டும்தான் இந்த மாதிரி தலைவர் பதவிக்கு போட்டியிடணும் அப்படின்னு ஒரு இடவாய்ப்பு. இந்த முறை இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் அந்த இடம் வந்து இருளர் சமூகத்துக்கு கிடைச்சிருக்கு. முருகேசனை வந்து சிலர் நிறுத்த வைக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்றது தான் அவங்க சொல்றது. சிலர் நிறுத்தினாங்களா, அவங்க பண உதவி செஞ்சு முருகேசனை நிறுத்திட்டு நிறைய விஷயங்கள் அரங்கேறுகிறது. ஆனால் அந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் தான் அந்த உண்மை தெரிந்திருக்குது. கிட்டத்தட்ட 8 மாதங்கள் நடந்தாயிற்று நமக்கு வந்து ஊரக உள்ளாட்சி தேர்தல் நடந்து முடிந்து. முருகேசன் ஊராட்சி மன்ற தலைவர் வந்து சின்னகல்தாம்பாடியை சேர்ந்தவர். அவருடைய குலத்தொழில் என்பது விறகு வெட்டுவது. அவர் வந்து விறகு வெட்டி கிட்டத்தட்ட 6 குழந்தைகள். அவருடைய வீடு பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண வீடு, அந்த வீட்டில் கரண்ட் கூட கிடையாது. அப்படி ஒரு குடும்பத்தில் வாழக்கூடியவர். அவருடைய ஏழ்மையை பயன்படுத்தி கொண்ட ஊராட்சி மன்ற துணைத் தலைவர், அதே போல வார்டு உறுப்பினர்கள் சிலரெல்லாம் வந்து அவரை வந்து ஊராட்சி மன்ற தலைவராக சும்மா பொம்மையாக உட்கார வச்சிருக்காங்க. அந்த பொம்மையாக உட்கார வைத்த பின்பு இவர்கள் சில விஷயங்களை அரங்கேற்றிருக்காங்க. சமீபத்தில் ஒரு இறப்பு ஒன்று நடந்திருக்கு, அந்த இடத்துக்கு போயிருக்காரு. அந்த இடத்துக்கு போன உடனே துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட சிவானந்தன், அதே போல வார்டு உறுப்பினர் செல்வம், அதே போல ஊராட்சி மன்ற செயலாளர் சுரேஷ்குமார் இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, திரு முருகேசன் அவர்களை வந்து நீ வந்து இதற்கெல்லாம் லாய்க்கு இல்லை அப்படின்னு மாலையை பிடுங்கிட்டு, இறப்பு சம்பவத்துக்கு போன ஒருத்தர் அவருடைய மாலையை பிடுங்கிட்டு அவரை போய் சவக்குழி தோண்ட வச்சிருக்காங்க. சவக்குழி தோண்டிய அவலம் நடந்திருக்கு. இது மட்டும் இல்லாமல் அவருக்கு கூலியா 1000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. சம்பவம் நடந்த பிறகு ஊர் மக்கள் சிலர் மூலமா தகவல் கிடைக்கப்பட்டு பத்திரிகையாளர்கள் அங்கே போய் அவரை விசாரிக்கும் போது இந்த சம்பவம் நடந்தது உண்மை. கடந்த 8 மாதங்களுக்கு முன்பு நடந்த ஊரக உள்ளாட்சி தேர்தலில் வந்து நான் வந்து தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டேன். கிட்டத்தட்ட 700-800 ஓட்டுகள் இருக்கிற அந்த கிராமத்தில் வந்து 500 ஓட்டுகள் வாங்கி வந்து வெற்றி பெற்றிருக்கார் ஆட்டோ சின்னத்தில். ஆனால் ஒரு முருகேசனை ஒரு பொம்மையாக தான் அங்கே செயல்பட வச்சிருக்காங்க. வெறும் கையெழுத்து பச்சைமையில் வந்து கையெழுத்து வாங்குகிற சம்பவங்கள் மட்டும்தான் நடந்திருக்க தவிர, சிவானந்தன், அதே போல வார்டு உறுப்பினர் செல்வம், அதே போல ஊராட்சி மன்ற செயலாளர் சுரேஷ்குமார் இவங்க 3 பேரும் அவரை பயன்படுத்தியிருக்காங்க. இவரை வந்து ஒரு இருளர் சமூகத்தை சார்ந்தவர், ஒரு சாதிய தீண்டாமை பாகுபாடு காட்டி இவர் வந்து ஒரு முறை கூட இது வரைக்கும் ஊராட்சி மன்ற அலுவலகத்துக்கும் போனதில்லையா, அதே போல செங்கம் வட்டார வளர்ச்சி அலுவலகத்துக்கும் போனதில்லைன்னு ரொம்ப வருத்தத்தோடு வேதனையோடு பதிவு பண்றாரு. திருவண்ணாமலை மாவட்டத்தில் இந்த ஒரு சம்பவம் நிகழ்ந்திருக்கிற ஒரு கொத்தடிமையாக வந்து ஊராட்சி மன்ற தலைவர் அங்கே வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இது வந்து திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் கந்தசாமி உடனடியாக இதற்கு நடவடிக்கை எடுப்பாரா? அதாவது ஒரு ஊராட்சி மன்ற தலைவரை இருளர் சமூகத்தை சார்ந்தவர், அதே போல சாதிய தீண்டாமை பாகுபாடு பார்க்கப்பட்டு அவரை வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு கீழ்நிலைக்கு கொண்டு போய் வச்சிருக்காங்க அப்படின்ற சம்பவம் தெரிந்து உடனடியாக நடவடிக்கை எடுப்பாரா, இதற்கு ஒரு நீதி கிடைக்குமா அப்படின்றது தான் அந்த ஊராட்சி மன்ற தலைவர் முருகேசனுடைய ஒரு வேதனையினான ஒரு பதிவாக இருந்து கொண்டிருக்கிறது. இது குறித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் ரொம்ப வேதனையோடு ஒரு பதிவை வெளியிட்டிருக்காரு. 21ஆம் நூற்றாண்டில் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது என்பது வந்து ரொம்ப வேதனையிலும் வேதனையான செய்தி. இன்னும் சாதிய சமூகமாக தான் நம் சமூகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த சாதிய பிணியிலிருந்து எப்போது நாம் விடுபடுவோம் என்பதே எல்லாருடைய கேள்வியாக இருக்கிறது. இந்த சம்பவம் கடைசியாக இருக்கணும்ன்றது தான் எல்லாருடைய வாதம். இது ஒவ்வொரு சம்பவத்துக்கும் நாம் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். இதுவே கடைசியாக இருக்கட்டும். என்ன நீதி கிடைக்கும் முருகேசனுக்கு என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்.